ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை ஆன்லைனில் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சிபில் ரிப்போர்ட்டை ஆன்லைனில் பெறணும் அப்படின்னா cibilk.com மெம்பர்ஷிப்பில் 800 ரூபாய் நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஆப்ஷன் படி உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் ஃப்ரீயாகவே உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சிபில் ரிப்போர்ட் ஒரிஜினல் சிபில் ரிப்போர்ட். ஒரு பேங்க் உங்களுக்கு லோன் தரணும் அப்படின்னா அவங்க முதல்ல செக் பண்ணுறது இந்த சிபில் ரிப்போர்ட்டை தான். இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் என்னென்ன மாதிரியான லோன் எடுத்திருக்கீங்க, அதனுடைய கால அளவு எவ்வளவு, என்னென்ன கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்க, அதற்கான பேமெண்ட்டை நீங்கள் ஒழுங்கான முறையில் பே பண்ணுறீங்களா, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த சிபில் ரிப்போர்ட்டை பயன்படுத்தி நீங்கள் ஃப்ரீயாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த சிபில் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுறது ஒரு முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டலைஸ்டு லைஃப்பில் உங்களுடைய பேன் கார்டை தவறான முறையில் யூஸ் பண்ணி போலியான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி யார் வேணால் லோனுக்கு அப்ளை பண்ணி ஃப்ராட் பண்ணலாம். ஸோ இதனால் நீங்கள் உங்கள் சிபில் ரிப்போர்ட்டை செக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிபில் ரிப்போர்ட்லேயே உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதில் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் யாராவது ஒரு நம்பர் உங்களுடைய பேன் கார்டு பயன்படுத்தி ஃப்ராட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உடனே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். சிபில் ஸ்கோர்னா என்ன, இந்த சிபில் ஸ்கோர் ஒரு லோன் வாங்குறதுல எந்த அளவுக்கு முக்கியமானது, ஒரு நல்ல சிபில் ஸ்கோரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிபில் ரிப்போர்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் ஹோம் லோன் டாட் எஸ்பிஐ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எஸ்பிஐ ஹோம் லோன்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைட் கார்னர் பார்த்தீங்கன்னா கெட் யுவர் ஃப்ரீ சிபில் ஸ்கோர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க கெட் யுவர் ஃப்ரீ சிபில் கிரெடிட் ஸ்கோர் அண்ட் ரிப்போர்ட். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனல் டீடைல்ஸ். பர்சனல் டீடைல்ஸில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர், இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், இந்த கேலண்டர் பட்டனை பயன்படுத்தி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அட்ரஸ் டீடைல்ஸ். அட்ரஸ் டைப்பில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பெர்மனண்ட் அட்ரஸ், ரெசிடென்ஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் அட்ரஸ், அதர்ஸ் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் அட்ரஸை கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த டைப் ஆஃப் அட்ரஸை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அட்ரஸ் 1, அட்ரஸ் 2 உங்களுடைய அட்ரஸை டைப் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சிட்டி, உங்களுடைய சிட்டி நேமே என்டர் பண்ணுங்கள். அதுக்கு ரைட் சைடில் பின்கோடு, உங்கள் ஏரியானுடைய பின்கோடை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஐடென்டிட்டி டீடைல்ஸ். உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக இதில் எஸ் காலம் தான் செலக்ட் ஆகிருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சிங் பண்ணாமல் ரைட் சைடில் பேன் காலமில் உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லா டீட்டெயிலும் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இந்த பாக்ஸை செக் பண்ணுங்கள். அதற்கடுத்து சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃப்ரீ சிபில் கிரெடிட் ரிப்போர்ட், உங்களுடைய சிபில் ஸ்கோர் எவ்வளவோ அந்த ரிப்போர்ட்டை இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கூடவே அது எந்த கேட்டகரியில் வருதோ அந்த கேட்டகரியும் இதில் கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி வைஸ் செக் பண்ணுறதுக்கு இதில் 4 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ரெட், ஆரஞ்ச், லைட் கிரீன், டார்க் கிரீன். உங்களுடைய ஸ்கோர் லைட் கிரீன், டார்க் கிரீன் ரேஞ்சில் வந்தது அப்படின்னா பேங்க் உங்களுக்கு லோன் தருவதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நீங்கள் லோன் அப்ளை பண்ணால் உடனே உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க. அதுவே உங்களுக்கான ஸ்கோர் இந்த ஆரஞ்சு கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லோன் தருவதில் கொஞ்சம் கஷ்டம். உங்களுடைய ஸ்கோர் ரெட் கேட்டகரியில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேன் நம்பரை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க.
அடுத்து உங்களுடைய சிபில் ரிப்போர்ட்டை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் சிபில் ரிப்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சிபில் ரிப்போர்ட் இப்போ பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் டவுன்லோட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ஃபைல். இதற்கான பாஸ்வேர்டை உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெசேஜில் என்ன கோட் கொடுத்துருக்காங்களோ அந்த கோடை இதில் என்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய சிபில் ரிப்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சிபில் ஸ்கோர், சிபில் ரிப்போர்ட் மீட்டரில் உங்களுக்கான சிபில் ஸ்கோர் எவ்வளவோ அதற்கான ரேஞ்சை கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களுக்கான பேன் நம்பர், டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதற்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதற்கான அட்ரஸாக நீங்கள் என்னென்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ எல்லா அட்ரஸுமே இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் உங்களுடைய டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடியை கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது லோன் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த லோன் அக்கௌண்ட்டுக்கான கரண்ட் பேலன்ஸ் எவ்வளவு, எந்த டேட்டில் லோன் வாங்கினீங்க, இந்த லோனுக்கான இஎம்ஐயை நீங்கள் ப்ராப்பராக கட்டுறீங்களா, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிரெடிட் கார்டு ஏதாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸையும் இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டு எந்த பேங்கினுடையது, அதனுடைய கிரெடிட் லிமிட் எவ்வளவு, எந்த டேட்டில் இந்த கார்டை வாங்கினீங்க, அதற்கான பேமெண்ட்டை நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ரெகுலராக பே பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அடுத்து இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரெடிட் கார்டையோ பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டையோ பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதனுடைய எல்லா ரிப்போர்ட்டுமே இதில் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இதில் என்கொயரிஸ், நீங்கள் என்னென்ன பேங்க்கில் லோனுக்காக என்கொயரி பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் யாராவது ஒரு நபர் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி லோனுக்காக என்கொயரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ யாரோ ஒரு நபர் ஃப்ராட் பண்ணியிருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கண்ட்ரோல் நம்பர், உங்களுக்கான ஒரு கண்ட்ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த கண்ட்ரோல் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து cibilk.com பேஜ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கஸ்டமர் சப்போர்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் அஸ், கிளிக் ஹியர் டு நோ த டீட்டெயில்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் டு அஸ், கிளிக் ஹியர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் ஃப்ரம் எனி ஆஃப் த ஃபாலோயிங், கன்சூமர், கமர்ஷியல் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கன்சூமர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களுடைய கம்ப்ளைண்ட் எந்த கேட்டகரியை சார்ந்ததோ அந்த கேட்டகரியை இதில் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து இதில் டிஸ்பியூட் என்கொயரி செக்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டில் நீட் ஹெல்ப் ரைட் டு அஸ் பை கிளிக்கிங் ஹியர் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹேவ் எ என்கொயரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனான ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், ஸ்டேட், சிட்டி, பின்கோட் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸாக இதில் என்டர் பண்ணுங்கள். அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர்ஸாக என்டர் பண்ணுங்கள். ஐடென்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன ஐடியை கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த ஐடியை இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அதனுடைய நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து எதற்காக இந்த குவைரியை ரேஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த கேப்சா இமேஜை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய குவைரி cibilk.com சர்வரில் ரைஸ் ஆயிரும். அடுத்த 7 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கான இந்த குவைரியை ரெக்டிஃபை பண்ணி உங்களுடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.